दयापात्रं ज्ञानवैराग्य भूषण श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धुरामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासद्भान्तदिग्मांशुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। தேசிகனுடைய அவதார வைபவம், அதில் கிரந்தங்கள் மூலம் செய்த உபகாரம் தான் ரொம்ப பெரிய உபகாரம். எத்தனையோ உபகாரங்கள், காலக்ஷேபம் சாதித்த உபகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் தேசிகனுடைய அவதாரமே பல விஷயங்களை குறித்து வந்தது. காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, பிற மதத்தவர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்குன்னு மாத்திரம் இல்லை, பல கிரந்தங்களையெல்லாம் அருளி செய்யறதுக்குன்னு மாத்திரம் இல்லை, இன்னும் பல ரீதியெல்லாம் உபயோகப்படுறதா இருக்கக்கூடியது. ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது தேசிகனுடைய அவதாரம். அதில் ரொம்ப முக்கியமானது பல கிரந்தங்களை தேசிகன் அருளி செய்தார் அப்படிங்கிறது தான். இந்த தேசிக சகஸ்ரநாமத்தில் அந்த கிரந்தங்களுடைய சாராம்சங்கள் தான் பிரதானமாக இருக்கு. சகஸ்ரநாமத்தில் 1000 திருநாமம் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 800 திருநாமத்துக்கு மேலே அந்த கிரந்தங்களை வச்சு தான் வருது. அப்புறம் அவருடைய வைபவங்களை மற்ற சிறுநாமங்களில் கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது. ஏன்னா அந்த கிரந்தங்களில் என்னென்ன விஷயம் சாதிச்சிருக்காரோ அதையெல்லாம் தொகுத்து இந்த சகஸ்ரநாமம், அந்த விஷயங்கள் தானே நமக்கு இன்னி வரைக்கும் தேசியனுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே. அதனால் எல்லா கிரந்தங்களையுமே இதில் குறிப்பிட்டிருக்கார். இப்போது முதல்ல நாம் பார்த்தது ஸ்தோத்திர கிரந்தங்களில் ஸ்ரீ தேவநாதன் பற்றி தேசியன் அருளை செய்த கிரந்தங்கள் பிரபந்தங்கள் 9. அதுக்கு முன்னாடி கருட பஞ்சாசத்து, அதுக்கப்புறம் ஹைகிரீவ ஸ்தோத்திரம், இது ரெண்டையும் அருளை செய்தது. தேசிகன் வந்து தேவநாதன் விஷயமாக சம்ஸ்கிருதத்தில் தேவநாயக பஞ்சாசத்தும், தமிழில் உம்மணிக்கோவை முதலான ஒரு 7 பிரபந்தங்களும், பிராகிருதத்தில் அச்சுத சதகம் என்ற ஒரு ஸ்தோத்திரமும் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். நவரத்ன ஸ்ரக்விதாதா அப்படின்னு இதுக்கு முன்னாடி திருநாமம் வந்தது. நவமணி மாலை அருளி செய்தவன், நவமணி மாலை அப்படின்னா 9 ரத்னங்கள் கோர்த்து ஒரு மாலை இருக்கா மாதிரி 9 விதமான பாசுரங்கள் வச்சு வந்த ஒரு பிரபந்தம், அதனால நவமணி மாலையின் பெயர். இன்னொரு விதமாக பார்த்தா இந்த 9 பிரபந்தங்கள் இருக்கு இல்லையோ, 9 மணியாக இருக்கு, அதனால் மொத்தமாக சேர்த்து கூட நவமணி மாலை அப்படின்னு சொல்லலாம்னு தோன்று. இப்போ அடுத்ததாக பரதர்சன பங்க கிருது புராணோக்தானேகதத்துவ சிருஷ்டி கிரம நிரூபக பரகால கிருத ஸ்வர்ண பிம்பஸ்தே யா விரோகத்திற்கு அப்படின்னு ஆரம்பித்து வேறு சில கிரந்தங்களை அருளி செய்கிறார். திருவேந்திபுரத்தில் இருக்குச்சே தேசியன் பண்ண ஒரு கிரந்தம் பரமத பங்கம் அப்படின்னு பெயர். இது ஒரு மணிப்பிரவாளத்தில் இருந்த ரகசிய கிரந்தம். ஒரு சமயம் திருவேந்திபுரத்தில் தேசியன் ஏழு இருக்கும்போது அங்கே பெருமாளுக்கு ஒரு உற்சவம் ஒன்று நடக்கிற வழக்கம், பெண்ணையாட்டு உற்சவம் என்று பெயர். அது இந்த வைபவத்தை காமிக்கும்படியே இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. தேசியன் எழுதியிருக்கும்போது பிற மதத்தவர்கள்லாம் உபதிரவங்கள் பண்ண அவளை சுவாமி தேசிகன் ஜெயிச்சார் என்று ஒரு சரித்திரம். அதை வச்சிருந்தே தேசிகன் பரமத பங்கம் இன்னும் ஒன்று சாதிச்சிருக்கார். பர மத பங்கம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். பிற மதங்களை பங்கப்படுத்துதல், அவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இதில் பிற மதங்கள் சார்வாக மதம் பௌத்த மதத்திலிருந்து ஆரம்பித்து நியாயம் வைசேஷிகம் முதலான மதங்களில்
இன்னும் அத்வைத வேதாந்தம் முதலான மதங்கள்ல என்ன விஷயம் சொல்றாளோ அதெல்லாம் எடுத்து சொல்லி அதை கண்டனம் பண்ணியிருக்கார் இந்த கிரந்தத்துல. இது மணிப்பிரவாளத்துல இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம். இதனுடைய பாசுரங்கள், இந்த கிரந்தம் பாசுரங்களும் கலந்திருக்கு, இதுல பாசுரங்களும் உரைநடைகளும் கலந்திருக்கு. இதனுடைய பாசுரங்களை தனியா எடுத்து தேசிய பிரபந்தத்துல பரமத பங்கம், இன்னும் தேசிய பிரபந்தத்துல ஒரு பிரபந்தம் இருக்கு, இல்ல ரகசியத்துல பரமத்த பங்கம் அப்படிங்கிறது இந்த உரைநடை எல்லாம் சேர்த்து வச்சு, பாசனமும் உரைநடையும் சேர்த்து வச்சு இருக்கு. பரதர்சன பங்க கிருத்து இந்த திருநாமம் இப்போ பரமத பங்கம் என்னும் நூலை அருளியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மணிப்பிரவாள கிரந்தம் இது ரொம்ப கடினமானது. இதுக்கு வியாக்கியானத்தோடு கூட சமீபத்தில் இதுக்கு பிரசுரங்கள்லாம் ஆயிருக்கு, புஸ்தகம் கிடைக்கிறது. பரமதங்களை எல்லாம் தொகுத்து வச்ச ஒரு புஸ்தகம் இந்த மாதிரி பார்க்கறதே ரொம்ப அபூர்வம், அந்த காலத்தில் கிடையாது. சர்வதரிசன சங்கிரகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு, அது வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் பண்ணது. அவர் தேசியனுக்கு அப்புறம்தான் வந்தவர், அவர் இல்லை தேசியனுடைய பிற்காலத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ண இந்த சர்வ தரிசன சங்கிரகம், தரிசனம்னா மதம், எல்லா மதங்களை குறிச்சும் சங்கிரகம் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார். அது ரொம்ப பிரசித்தம். இந்தியன் பிலாசபின்னு எடுத்தோம்னா, அதாவது பாரதிய தத்துவ சாஸ்திரத்தில் அந்த சர்வ தரிசன சங்கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா எல்லா மதங்களையும் பற்றி ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் உண்மையில் அதுக்கு முன்னாடி தேசியன் இந்த பரமத பங்கம் சாதிச்சுட்டார். இதுலேயும் எல்லா மதங்களையும் பற்றி இருக்குது, எல்லா மதங்களுடைய தோஷங்களும் சொல்லியிருக்கும். அதெல்லாம் அந்த மதங்களையும் எடுத்து சொல்லி அப்புறம் அதில் இருக்க தோஷங்களையும் எடுத்து சொல்கிறதா இந்த கிரந்தம் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி இது வந்துருத்தோம். ஆனால் இது என்னன்னு கேட்டால் மணிப்பிரவாளத்தில் இருக்குது, தமிழும் சமஸ்கிருதம் கலந்துருக்கு, அதனால் நிறைய பேருக்கு புரியாது. தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் நல்லா தெரிஞ்சால் தான் இது புரியும், இல்லாட்டா புரியாது. ஆனால் சர்வதரச சங்கிரம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, அப்படினால சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா எல்லாருக்கும் அது நல்லா புரியும் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இதனால இந்த பரவத பங்கம் அப்படிங்கிறத திருவேந்திபுரத்தில் பெண்ணையாற்றின் கரையில் பிற மதத்தவர்களை எல்லாம் ஜெயிச்சு தான் பண்ணதாக சுவாமி தேசியன் அந்த கிரந்தத்திலேயே சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தத்திலேயே கடைசி பாசுரத்தில் அந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். அதை வச்சுட்டு இந்த திருநாமம் பரதரிசன பங்க கிருத்து அப்படின்னு. அடுத்த திருநாமம் புராணோக்த அநேக தத்துவ சிருஷ்டிக்கிரம நிரூபகா. இந்த பரமத பங்கம் கிரந்தத்தில் பிற மதங்களை எல்லாம் கண்டிக்கிற, ஆனால் அது போராது. அதை காட்டிலும் முக்கியம் நம்ம மதம் இது அப்படிங்கிறதுனால நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மளுடைய சித்தாந்தம் இது அப்படிங்கிறத சரியாக சொல்லணும். அவள் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சரியாக சொல்லணும். அதனால் முதல்ல நம்ம மதத்தை அருளி செய்கிறார் அதில் தேசியர். அப்புறம் தான் பர மதங்கள்லாம் அப்புறம்தான் வருது, பிற மதங்களை அப்புறம்தான் சொல்கிறார். முதல்ல நம்மளுடைய சித்தாந்தம் என்னது அப்படிங்கிறத அருளி செய்கிறார். இதில் எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் பிற மதத்தை கண்டிக்க முடியும். எப்படியானால் தேசிகனே சாதிக்கிறார், ராமானுஜருடைய சித்தாந்தம் இருக்கே இதில் யாராவது தோஷம் சொன்னோன்னா கடைசியில் அது அவளுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறார். சகஸ்தே நோக்ஷக்தி சகலு நிஜ காத்ரேஷு பகுலம் அப்படின்னு இத்திராஜன் சத்துதியில் ஒருத்தர் வந்து ஆகாசத்தில் சேற்று வாரி இறைக்கணும் அப்படின்னு போனானோம். ஆகாசம் நிர்மலமானது, ஆகாசத்தை யாரும் அசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் அந்த ஆகாசத்தையும் நான் அசுத்தப்படுத்துகிறேன், அதில் சேற்று வாரி இறைக்கிறேன் அப்படின்னு சேற்றை இறைச்சான்னா கடைசியில் அவன் மேலே தான் வந்து சேரும், அவன் மேலேயே வந்து விடும். அதே மாதிரி எங்கள் ராமானுஜ மதம் அப்படிங்கிறார். இது ரொம்ப தூய்மையானது, ரொம்ப சுத்தமானது. இதில் தோஷம் சொல்கிறேன்னு ஆரம்பித்தங்கள்னா கடைசியில் உங்களுக்கு தான் அந்த தோஷம் வந்து சேரும். ஏன்னா நமக்கு பிரமாணம்ங்கிறது பலம். பிரமாணம் அப்படின்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, இதிகாச புராணங்களில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நாம் போகிறது. பிரமாணம் இல்லாமல் வெறும் யுக்தியை மாற்ற வச்சுன்னு சொன்னால் தான் இந்த தோஷங்கள்லாம் வரும். அதனால் கடைசியில் யுக்தியை வச்சு சொன்னால் நம்ம வேறு ஒரு யுக்தி சொன்னால் அது தப்பாயிடும், அவள் சொல்கிற யுக்தி தப்பாயிடும். அதனால் நம்ம மதம் ரொம்ப சுத்தமானது, இதில் எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கிற முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிற மதத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் தேசிய அழிச்சிகிறார் இந்த பரமத பங்கத்தில். அதில் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த திருநாமத்தில் இருக்குது, அநேக தத்துவ சிருஷ்டிக்கிரம நிரூபகான்.
இந்த தத் சிருஷ்டி நடக்கும்போது எப்படி சிருஷ்டி நடக்கிறது அப்படிங்கறத பத்தி புராணங்கள்லாம் பரவிதமா சொல்லியிருக்கா. ஒரே மாதிரி சொல்லல. அதாவது எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், அதுல 25 தத்துவங்கள் இருக்கு. 25 தத்துவங்களை எம்பெருமான் வந்து சிருஷ்டிக்கிறான்னு வைப்போம். பிரகிருதி அப்படிங்கிறது மூல தத்துவம், அந்த பிரகிருதியிலிருந்து மகத்து அப்படின்னு ஒரு தத்துவம், அப்புறம் அதிலிருந்து அகங்காரம் என்ற ஒரு தத்துவம், அந்த அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள், அப்புறம் 5 தன்மாத்திரங்கள் அதெல்லாம் உண்டாகிறது. அந்த 5 தன்மாத்திரங்கள்லேருந்து 5 பூதங்கள் உண்டாரு, அதுக்கு பஞ்சபூதம் அப்படின்னு பெயர். ஏகாதச இந்திரியம்ங்கிறது 11 இந்திரியங்கள், இதுக்கெல்லாம் தத்துவம் அப்படின்னு பெயர். தத்துவம்னா பொருள் அர்த்தம், ஒரு வஸ்து. முதல்ல பிரகிருதி அப்படின்னு ஒன்று இருந்தது, அந்த பிரகிருதியிலிருந்து தான் மகத் அப்படின்னு ஒன்று உண்டாச்சு. இந்த பிரகிருதிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. ஆதியில் பிரளய காலத்தில் பிரகிருத்தின்னு ஒன்று இருந்தது, அது அச்சேதனமானது. அதிலிருந்து தான் இந்த லோகத்தில் அச்சேதன வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் பெருமாள், அதிலிருந்து எடுத்து தான் சிருஷ்டிச்சிருக்கான். நீங்க சொல்லப்போனால் அதனுடைய மாற்றம்தான் இதெல்லாமே. அதனால தான் இது எல்லாத்துக்கும் பிராகிருதம் அப்படின்னு பெயர். பிரகிருத்திலிருந்து வந்தபடினால பிராகிருதம் அப்படின்னு பெயர். ஆனால் ஸ்ரீவைகுண்ட லோகம் மாத்திரம் பிரகிருதியிலிருந்து வரலை, அது நித்தியமாக இருக்கு, அதனால அதுக்கு அப்ராகிருதம் அப்படின்னு பெயர். அப்போ பிரகிருத்தியிலிருந்து தத்துவங்களை எல்லாம் வரிசையாக பகவான் சிருஷ்டிச்சுட்டே வர்றார் இல்லையா, அதில் எந்த வரிசையில் பகவான் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறதுல பார்த்தா உன்னூர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு. புராணோக்த அநேக தத்துவ சிருஷ்டிக்ரம நிரூபகா, அநேக தத்துவ கிரமங்களை சொல்லியிருக்கு. சிருஷ்டியில பதார்த்தங்கள் 24 தத்துவங்கள் உண்டாச்சு அப்படின்னு சொல்ற வழக்கம். 25வது தத்துவம் தான் ஜீவாத்மா, 26வது தத்துவம் தான் பரமாத்மா, அப்படின்ட்டா 26வது தத்துவம் காலம் அப்படின்னு சொல்லி 27வது தத்துவம் பரமாத்மா அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால பரமாத்மாவுக்கு 26வதுன்னு பரமாத்மா, அப்படின்ட்டா 27வதுன்னு பரமாத்மா. அதனால பரமாத்மாவுடைய திருநாமங்கள்ல, அதாவது எம்பெருமானுடைய திருநாமங்கள்ல 26வதுவன் அப்படின்னே ஒரு திருநாமம், தம் ஷட்விம்சகம் இத்தியாகு சப்தவிம்சம் அதாபரே அப்படின்னு வேத வாக்கியம் சொல்றது. அவனை 26வதுவன் சொல்லலாம், அப்படி இல்லாட்டா 27வதுவன், அதாவது காலத்தை தனியா கணக்கிட்டா காலம் 26 ஆயிடும், எம்பெருமான் 27வது ஆயிடுவான். காலத்தை தனியா கணக்கிடாமல் இதுலயே எங்கேயாவது சேர்த்து விட்டோம்னா விசேஷமா, அப்போ எம்பெருமான் 26வது ஆயிடுவான். அதனால எம்பெருமானுக்கு 26வதுவன் அப்படின்னே ஒரு திருநாமமே இருக்கு. அவனுடைய திருநாமங்கள்லயே சில பேருக்கு நம்பர் வச்சுட்டோம்னா அப்புறம் பேர் சொல்ல வேண்டாம்னு ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இப்படி ஒரு திருநாமமே இருக்கான். ஷஷ்டகான்னு ஒரு திருநாமம் இருக்கு பாகவதத்தில் வரும், 6வதுவன் அர்த்தம். அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சபூதங்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன். பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள் இருக்கு, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்ன 5 பூதம் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களையும் நிர்வாகம் பண்றவனாம், அதை சிருஷ்டிச்சு கடைசியில சம்ஹாரம் பண்ற வரைக்கும் காப்பாற்றி எல்லாம் பண்றவன். அதனால அவனுக்கு 6வதுவன் அப்படின்னு பெயர் வரும், ஷஷ்டகா அப்படின்னு சிம்மஸ்தியில வரும். அந்த மாதிரி 25 தத்துவத்தையும் தன் அதீனமா வச்சு காப்பாத்தின் இருக்கவன் யாரோ அவன் 26வதுவன். இது நம்ம சித்தாந்த விஷயம், உபநிடதத்துல சொல்லிருக்கிற விஷயம், பாஞ்சராத்திரத்துல இருக்கிற விஷயம் இதுதான். அதில் இந்த முதல்ல அந்த 25 தத்துவம் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தோம்னா, 25வதுங்கிறது ஜீவாத்மா, அவனை தனியாக விட்டுடுவோம். 24 இருக்கு, அதில் முதல்ல வந்து பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, அதிலிருந்து எல்லா தத்துவங்களும் உண்டாரு. அதில் எந்த வரிசையில் உண்டாச்சு அப்படின்னு சொல்லச்ச அதில் ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பரமத பங்கம் அப்படிங்கிற கிரந்தத்தில் தேசியன் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டாலும் பிரகிருதியிலிருந்து அகங்காரம், பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகங்காரம்னா இப்ப நமக்கு இருக்கிற அகங்காரம் வந்தவன் அகங்காரம் இல்லை, அகங்காரம்னு ஒரு வஸ்துக்கு பெயர், மகத் இன்னும் ஒரு வஸ்துவுக்கு பெயர், இது பெயர் வச்சிருக்கா. அப்போ அந்த கிரமத்தில் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கச்ச அதை ஆராய்ந்து சரியா சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா என்னன்னு கேட்டா பஞ்சபூதங்கள் இருக்கு, ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம்
பிருத்திவி, பிருத்தினா பூமி. இந்த பஞ்சபூதத்துக்கும் காரணமா அஞ்சு தன்மாத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தன்மாத்திரம் அப்படின்னா ரொம்ப சூக்ஷமா இருக்கும். அது எப்படி ஆனால் ஒரு பாலிலிருந்து தயிர் வரணும் அப்படின்னா தயிர் வரத்துக்கு முன்னாடி நடுவுல ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜில் அது பாலாகவும் இருக்காது, அது தயிராகவும் இருக்காது, ரெண்டும் இல்லாத ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு தான் தன்மாத்திரம் அப்படின்னு பெயரா. பஞ்சபூதமாகவும் இல்லை, அது முன்னாடி இருக்கா மாதிரியும் இல்லை, முன்னாடி இருக்கிறதுக்கு அகங்கார தத்துவம் பெயர், அந்த மாதிரியும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தன்மாத்திரம்னு பேர் வச்சிருக்கா. அதுல சப்த தன்மாத்திரம்னு ஒண்ணு, அதிலிருந்து ஆகாசம் உண்டாகுது, அந்த ஆகாசத்திலேருந்து ஸ்பரிச தன்மாத்திரம் வருது, அதிலிருந்து வாயு உண்டாகுது. அதாவது பஞ்சபூதங்களுக்கும் நடுவில் நடுவில் ஒரு ஒரு தன்மாத்திரம் வரும். முதல்ல சப்த தன்மாத்திரம், அப்புறம் ஆகாசம், அப்புறம் ஸ்பரிச தன்மாத்திரம், அப்புறம் வாயு, அப்புறம் ரூப தன்மாத்திரம், அப்புறம் தேஜஸ், அப்புறம் ரச தன்மாத்திரம், அப்புறம் ஜலம், அப்புறம் கந்த தன்மாத்திரம், அப்புறம் பிருத்திவி. அப்படின்னு நடுவு நடுவில் ஒரு தன்மாத்திரம், அப்புறம் ஒரு பூதம், அப்புறம் ஒரு தன்மாத்திரம், அப்புறம் ஒரு பூதம், இப்படி பஞ்சபூதங்களுக்கு சிருஷ்டி வரிசையா. இதை வச்சுருந்தா திருவாராதாரத்தில் பூத சுத்தின்னு பண்ணும்போது இந்த பிரக்கிரியை சரியா வரும், அதில் சரியா வரும், நேராக வரும். அதில் பூத்த சுத்தி பண்ணும்போது நம்ம சரீரத்தில் இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். பழைய தத்துவங்களை விட்டுட்டு புது தத்துவம் எடுக்கிறதா அதில் வரும் திருவாராதாரத்தில். திருவாராதாரத்தில் பூத சுத்தியில இந்த உடம்பு தள்ளிட்டு வேற உடம்பு எடுத்துட்டு திருவாராதம், சுத்தமான உடம்பு எடுத்துன்னு திருவாராதம் பண்ற மாதிரி ஐதீகம். அதுல இந்த மாதிரி தன்மாத்திரங்களை வச்சு புது உடம்பு சிருஷ்டிக்கிற மாதிரி நினைச்சு பார்க்க சொல்லியிருக்கு. அப்ப இது தத்துவ கிரமம். ஆனா புராணங்கள் எல்லாம் வேற எத்தனையோ விதம் இருக்கு, பல விதம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ரீதியில சரியாக்கி பர்வத பங்கத்துல சாய்ச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். தேசிகன் ஒரு இடத்துல சொல்றார், இதுல ரொம்ப பெரிய அளவுல விசாரம் பண்ண வேண்டாம் இருக்கார் அவர். ஏன்னா எப்பவுமே பிரதானமான விஷயத்துல தெளிவா இருக்கணும். உபயுக்தேஷு வைசத்தியம் அப்படின்னு ஒரு தேசிகனே, நமக்கு எந்த வஸ்து உபயோகப்படுமோ, எந்த விஷயம் உபயோகப்படுமோ அதை நல்லா விசதமா நல்லா தெரிஞ்சுக்கணும். எது உபயோகப்படாதோ அது நம்ம பெருசா கஷ்டப்படக்கூடாது. அதனால பெரியவள்லாம் என்ன பண்ணிருக்காங்கட்டா, இந்த சிருஷ்டிக்கிறோம் எதுவும் ஒண்ணு பண்ண இருந்தா கூட அது ரொம்ப கஷ்டப்படலை. அவெல்லாம் ஏதோ 100 புராணத்துல 100 மாதிரி இருக்கு, 100 புராணத்துல 100 மாதிரி இருக்கு. நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா, சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டிச்சது எம்பெருமான் தான், சகல பதார்த்தத்துக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கிறது எம்பெருமான் தான், இதை சம்ஹாரம் பண்றது எம்பெருமான் தான். அந்த வரிசையில கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை பத்தி பெரிய விசாரம் இல்லை. இது விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டு அதனால பெரிய லாபம் கிடையாது. இது தெரிஞ்சிருந்தாதான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. சரணாகதி பண்ணா மோட்சம் அப்படின்னு இருக்கே தவிர, சிருஷ்டிக்கிறவத்தை பத்தி சரியா தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லலை எங்கேயும். அதனால கொஞ்சம் உதாசீனமா விட்டுருக்கா. இருக்கட்டும், அதுல போய் மண்டையை பிச்சுக்க வேண்டாம், தேவையில்லாம காலம் கழிக்க வேண்டாம், அதுக்கு வேலை எம்பெருமான் நினைப்போம். தேசிகன் அதை அழகா சாய்ச்சிருக்க, அதனால இதுல ரொம்ப சாப்பிட வேண்டாம்னே சாய்ச்சிருக்கேன். சர்வார்த்த சித்திங்கிற புஸ்தகத்துல தேசிகன் சாதிக்கும் போது ரொம்ப மண்டையெல்லாம் பிச்சுக்க வேண்டாம், இவ்வளவு வச்சுக்கோங்க, நம்ம ஆச்சாரியால் திருவுள்ளம் எதுவோ அதை பற்றி சிருஷ்டிக்கிறோம், இதுதான் பூத்த சுத்தியில பண்ற சிருஷ்டிக்கிறோம். இது புராணத்துல சொல்லியிருக்கு. மற்ற சிருஷ்டிக்கிறோம் சொல்லியிருந்தா அதெல்லாம் இப்படி இதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அர்த்தம் சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. அப்படி இல்லாம இதுலயே பெரிய விசாரம் பண்ணணும் அப்படின்னு தேசிய எனக்கு எண்ணம் இல்லை. பர்வத பங்கத்திலேயே ரொம்ப சின்னதா தான் விசாரம் பண்ணிருக்க, பெருசா பண்ணல. ஏன்னா அதிகமா உபயோகம் இல்லாததுல பண்ணக்கூடாது. ஒருத்தர் முன்ன ஒருத்தரும் வந்து ஒரு கேள்வி கேட்டார், பாண்டவர்கள் 5 பேருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும், கௌரவர்கள் 100 பேருடைய பெயர் மகாபாரதத்தில் இருக்கு, துரியோதனங்கிற முதலாவன், ரெண்டாவது இல்லை 3வது துஷாசனன், அவ்வளோதான், பாக்கி பேர் பேர் தான் ரொம்ப தெரியாது நமக்கு. இந்த கௌரவர்கள் 100 பேர்ல நல்லவன் ஒருத்தன், ரொம்ப நல்லவன் ஒருத்தன், அவனுக்கு விகர்ணன்னு பெயர். அப்போ கேட்டபோது கௌரவர்கள் பெயர் தெரியுமா கேட்டபோது நான் சொன்னேன், எனக்கு ஒரு 3 பேர் தான் தெரியும், துரியோதனன் தெரியும், துஷாசனன் தெரியும், இப்போ 2 பேர் துஷ்டர்கள், விகர்ணன் தெரியும் நல்லவன், வேற யார் பேரும் தெரியாது அப்படின்னா அவர் என்ன பண்ணார், 100 பேர் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார் கௌரவர்கள் பேர் 100 பேரையும், அவர் பாட்டுக்கு அஷ்டோத்திர சதனாமாளி சொல்ல மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கார், 100ம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார், பரவாயில்லையே அப்படின்னா. ஆனால் பக்கத்தில் கிட்ட இதில் என்ன லாபம் அப்படின்னார், 100 பேரையும் சொல்லி என்ன லாபம், இதுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணா அஷ்டோத்திரம் ஞாபகம் வச்சுருந்தா புண்ணியமாக உண்டு,
இதுல போய் என்ன லாபம்? இதுக்கு சொல்ல வந்தா அந்த மாதிரி பெரிய லாபம் இல்லாத காரியங்களை நம்ம புத்தியை போட்டு நம்ம சிரமப்படுத்த கூடாது. அதனால இந்த விஷயத்துல அநேக கிரமம் சிருஷ்டி பத்தி பலது சொல்லியிருந்தா கூட நம்ம பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்பட்டு புராணத்துல இருக்கிற பாஞ்சாராத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேசியம் எடுத்து சொல்லி மற்றதெல்லாம் இது போல நாம் சொல்லிக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்க. புராணோக்த அநேக தத்துவ சிருஷ்டிக்கிரம நிரூபக, இந்த சிருஷ்டிக்கிரமத்தை பத்தி பின்னாடி வரப்போறது. இதுலயே தத்துவமுத்தா கலாபத்துல எப்படி சிருஷ்டியெல்லாம் உண்டாருதுன்னு பின்னாடி வரப்போறது விஸ்தாரமா. அப்ப நம்ம விஸ்தாரமா பார்க்கலாம். அடுத்த திருநாமம் பரகால கிருத ஸ்வர்ண பிம்ப ஸ்தேயா விரோதத்திற்கு. இதுவும் இந்த பரமத பங்கத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம். பரகாலன் அப்படின்னா கலியன், திருமங்கை ஆழ்வார், அவருடைய சரித்திரத்துல ஸ்வர்ணஸ்தேயம் ஒன்று இருக்கு. ஸ்வர்ணத்தை திருடி எடுத்தார். அதாவது புத்த விகாரத்திலையும் ஜெயின விகாரத்திலையோ ஒரு இடத்துல தஞ்சாவூர் கிட்ட நாகப்பட்டினம் கிட்ட புத்த விகாரத்துக்கு போய் அங்க ஸ்வர்ணமயமான புத்த விக்கிரகம் இருந்தது. அதை களவு பண்ணி கொண்டு வந்து அதை வச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமாளுக்கு மதில் கட்டினார் அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவம் சொல்றது. திருவங்காழ்வார் பிரபாவத்துல நாகப்பட்டினத்துல புத்த விகாரத்துல இருந்த விக்கிரகத்தை எடுத்து ஸ்ரீரங்கத்துல சில கைங்கரியம் செய்தார் அப்படின்னு இருக்கு. இப்படி செய்யலாமா என்று ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஸ்வர்ணஸ்தேயம்ங்கிறது ரொம்ப மோசமானது, எதையுமே திருடக்கூடாது. அதுலயும் ஸ்வர்ணத்தை திருடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாபம், மகா பாபம். மனுஸ்மிருதியில ஸ்வர்ணஸ்தேயம் ரொம்ப மோசம் சொல்லியிருக்கார், மகாபாதகம் சொல்லியிருக்கார். ஏன்னா ஸ்வர்ணம்ங்கிறது மின்ற வஸ்து, தேஜஸ் வஸ்து வஸ்து. இப்போ திருடும் போது பிருத்திவியை திருடினா பாபம் குறவு, ஆனால் தேஜஸ் திருடினா பாபம் அதிகம் அப்படின்னு. அதனால ஸ்வர்ணங்கிறது ஷைனிங் இருக்கிற அப்படின்னால அது ஒரு தேஜஸ் அது, ஆனால் அது திருடினா பாபம் அதிகம் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கா தர்மசாஸ்திரத்தில். இவர் அந்த ஸ்வர்ணஸ்தயம் பண்ணியிருக்கார். திருமங்கி ஆழ்வார் வந்து கோயிலில் மதிலெலாம் கட்டியிருக்கார். அதை வச்சுண்டு இது சரியாகுமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் பரமத பங்கத்தில் இருக்கு, அதனால அங்க பாத்துக்கோங்கன்னு இந்த திருநாமம். உண்மையில சுவாமி தேசிகன் ஸ்தேயா விரோதம் என்று ஒரு புஸ்தகமே பண்ணியிருக்கார். ஸ்தேயா அவிரோதம், ஸ்தேயன்னா திருட்டு, அது விருத்தம் இல்லை, அது தப்பு இல்லை, திருவங்கியாழ்வார் பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு புஸ்தகமே பண்ணியிருக்கார். அந்த புஸ்தகம் இப்ப கிடைக்கிறது இல்லை நமக்கு, அதுல என்ன இருக்காங்கிறது நமக்கு இப்ப சரியா தெரியாது. ஆனால் பரமத பங்கத்துல இந்த விஷயத்த ரொம்ப சுருக்கமா ஒன்னு ரெண்டு வரியில எழுதியிருக்கார். அதுல பரமத பங்கத்துல லோகாயத மதம் ஒண்ணு, இது நாஸ்திக மதம், பெருமாளே கிடையாது ஆத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ற மதம் இது. லோகத்துல இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், அண்ணா சாப்பிட்டுட்டு சௌக்கியப்படணுமே தவிர சரீரத்தை பார்த்துக்கணுமே தவிர ஆத்மான்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு மதம். அந்த காலத்திலே இருந்த ஒரு நாஸ்திக மதம் அது, லோகாயத மதம் பெயர். அவளுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வர சுவாமி தேசிகன் இந்த லோகாயத மதத்துல கேட்கிற கேள்வி இல்ல பதில் சொல்லி அவ சொல்றதெல்லாம் தப்பும் சொல்லிட்டு வர. அதுல அவ ஒரு விஷயம் கேட்டிருக்கா, ஸ்தேய சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, காமசாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. ஸ்தேய சாஸ்திரம் திருட்டு சாஸ்திரம், எப்படி திருடணும் அப்படின்னு சொல்றது. காமசாஸ்திரங்கிறது எப்படி காமம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இந்த சாஸ்திரங்கள்லாம் சில பேரை உத்தேசிச்சுதான் இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு, சம்ஸ்கிருதம்லாம் இருக்கு. இது பண்ணதெல்லாம் மகரிஷிகள் ஆகும். காமசாஸ்திரம் பண்ணது வாத்சாயன மகரிஷி, ஸ்தேய சாஸ்திரம் பண்ணது யாரோ ஒரு மகரிஷி. இப்போ மகரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திரம் பண்ணது மனுஷன் இதுபடி நடக்கணுங்கிறதுக்கு தானே, அப்படி இருக்குச்சு அது கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு நாஸ்திகவாதத்தில் இது ஒரு வாதம். நாஸ்திகவாதத்தில் என்ன கேட்டால், அடுத்த ஜென்மம் என்ன, புண்ணியம் என்ன, பாபம் என்னங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவரை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நாஸ்திகவாதம். அப்போ அப்படி பார்த்தானா திருட முடியுமானா, திருடிதான் சந்தோஷமா இருக்க முடியுதா, திருடலாம். அது மாதிரி காமம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அனுபவிக்கலாம், தப்பு இல்லை, புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது. அனுபவிச்சா தப்பு, பாபம்னு ஒன்று இருந்தால் தானே பயப்படணும், பாபமே கிடையாது, ஆத்மான்னு ஒன்று இருந்தால் தானே பயப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அந்த மதத்தை கண்டிச்சுட்டு வர அதில் ஸ்தேய சாஸ்திரம் யாருக்கு வந்தது, காமசாஸ்திரம் யாருக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்ற. அவர் அழகா சொல்றார், காமசாஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
இப்போ காமனாலே தப்பு அப்படின்னு சொல்லல. தர்மா விருத்தா காமோஸ்மி பூதானாம் பரதர்ஷபா பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், தர்மத்தோடு சேர்ந்த காமம் அப்படிங்கிறது மனுஷனுடைய சுபாவம், அது அதை மாத்திரம்னு யாரும் சொல்லல. தர்மத்துக்கு விருத்தமா காமத்துல ஈடுபடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு சந்ததி அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. வேதத்துலாம் பல இடத்துல வரும், அநேக இடத்துல வரும், விவாகம் பண்ணிக்கணும், சந்ததி அபிவிருத்தி பண்ணணும், அதெல்லாம் தர்மத்துக்கு அனுகுணமான ஒரு காமம். கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதே ஒன்றும் சந்தோஷமா இருக்கணும், ரெண்டாவது தர்ம காரியங்கள் செய்யணும். தர்மபத்னியோடு இருந்தால் தான் தர்ம காரியங்கள் செய்ய முடியும். யாகமோ தானமோ ஹோமமோ எல்லாமே தம்பதிகளாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் தர்ம பிரஜார்த்தம் ரிணேடா சங்கல்பமே, கல்யாணத்தை சங்கல்பமே இதுதான். தர்மத்துக்காகவும் பிரஜார்த்தம் குழந்தைகளுக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஆனால் இது ரெண்டும் வேணும், கல்யாணத்துக்கு கல்யாணங்கிறது இந்த ரெண்டும் கலந்துருக்கு. அதனால் விவாகம் அப்படின்னா அதனுடைய ரெண்டு லட்சியம், ஒன்று தர்மம் ஒன்று காமம், இந்த ரெண்டு லட்சியம் இருக்கு இல்லையா. இது தர்ம அவிருத்தமான ஒரு காமம், தர்மத்தை தர்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காமம், அது வேணும், அது தப்பு கிடையாது. அது அதுக்காக வந்தது தான் இந்த வாத்சாயனர் செய்த இந்த காமசாஸ்திரம் அப்படிங்கிறது. அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றிருக்கேன். அதாவது நீதி சாஸ்திரம் இருக்கு, அது ராஜநீதி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ ராஜநீதி இல்லாமல் சொன்னால் அப்போ மோட்சம் இதுக்கு, ராஜநீதி இல்லாமல் சொன்னால் அப்போ ராஜ்ய பரிபாலனம் தானே, மோட்சம் இதுக்கு அப்படின்லாம் கேட்க முடியாது. அதுவும் தேவை, அதுவும் ஒரு தர்மம் தானே, ராஜாக்களுக்கு அது ஒரு தர்மம். அதனால் அதுவும் தேவையாக இருக்குது. மனுஷர்களில் நியாயமாக நடக்கிறோன்னா அதுக்கு அது தேவை. அது மாதிரி அந்தந்த சமயத்தில் அவாளுக்கு எது தேவையோ அது அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்தேய சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு உதாரணமாக தான் இதை எடுத்திருக்கார். சில சமயம் ராஜாக்களே கூட திருட வேண்டியிருக்குவான், ராஜாக்களே கூட கொள்ளையடிக்க வேண்டியிருக்குவான். எத்தனை ராஜாக்கள் கொள்ளையடித்தான்னு அவனுக்கு கதையெல்லாம் படிச்சிருக்கோம் சரித்திரத்தில். திருவங்கியாழ்வார் ஒரு உதாரணமாக எடுக்கிறார், ஸ்ரீரங்கத்தில் கோயில் கட்டணும் அப்படின்னு நினச்சார். அங்கே பக்கத்தில் விகாரத்தில் அநேக சுரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இந்த சுரணங்கள்லாம் ராஜகீயமாக இல்லை, அதாவது ராஜாவுடைய கணக்கில் வரும்படி இல்லை, எங்கேயோ ஏதோ சம்பாதிச்சு இப்படியோ இருந்திருக்கு, அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக பைசா ஆச்சுன்னா அது ராஜாவுக்கு தான் சொந்தம். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அதை நேரம் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார், அதனால் அவர் அடித்து பிடுங்கிறார். திருவங்கேழ்வார் திருடினார் அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர திருடினார்னு கூட இல்லை அதில். திருவங்கேழ்வார் ஜெயிச்சு வாங்கினார், அவளை அடித்து ஜெயிச்சு அதை வாங்கினார் அப்படின்னா பராசர பட்டர் அருளி செய்கிறார். அது செய்யலாம், அதில் தப்பு கிடையாது அப்படின்னு இருக்கு. மனுஸ்மிருதியில் ஒரு வச்சனம் இருக்கு, சகிருத்வா பிளவம் ஆத்மானம் சந்தாரயதி தாவுபௌ யஹா அசாதுப்யஹா அர்த்தம் ஆதாய சாதுப்யஹா சம்பயச்சதி. துஷ்டர்கள்கிட்ட நிறையா பைசா சேர்ந்து போச்சு, சாதுக்கள்கிட்ட பைசா இல்லாமல் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ராஜா என்ன பண்ணணுமா, துஷ்டர்கள்கிட்டேருந்து பைசாவை பிடுங்கி சாதுக்களுக்கு பைசாவை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இவாகிட்ட பைசா இல்லாமல் ரொம்ப தரித்திராளாக இருக்கா, அவகிட்ட பைசா நிறைய ஆயிடுத்து அப்படின்னா அதை பிடுங்கி வச்சு இவாகிட்ட கொடுக்கணுமா. அப்படி பண்ணான்னா ரெண்டு பேருக்கும் நல்லதுங்கிற, ஏன்னா துஷ்டர்களுக்கும் நல்லது, ஏன்னா அந்த பைசாவை பிடிங்கின்றபடினால அவள் பாபத்தில் பாதி குறைஞ்சிரும். சாதுக்களுக்கும் நல்லது, ஏன்னா அவள் இங்கே பைசா இல்லாமல் கஷ்டப்படுற அப்படின்னால அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சுகப்படியாக சுகப்படும்படி வைக்கணும், இந்த ராஜ தர்மத்தில் சேர்ந்துடும் இது. அதனால் யஹா அசாதுப்யா அர்த்தம் ஆதாய சாதுப்யா சம்பிரயச்சதி சகிருத்வா பிளவம் ஆத்மானம் சந்தாரயதி தாவுபோ. ரெண்டு பேரையுமே ரெண்டு பேருக்குமே நல்லது பண்ணுற இவர். இல்லாட்டா துஷ்டர்கள்லாம் பைசா நிறையா சேர்த்துட்டான்னா அதனுடைய பலனை நரகத்தில் போய் அனுபவிக்கணும். அது இல்லாமல் இங்கேயே பைசா கொஞ்சம் அவனுக்கு களவு போயிடுதுன்னா, ராஜா அடித்து பிடிஞ்சுட்டான்னா அவன் கஷ்டப்படுறான் இல்லையோ, அப்போ பாபத்தினுடைய பலன் இங்கே அனுபவிச்சுட்டான்னு அர்த்தமாயிடும். அதனால் அவனுக்கும் நல்லது தான், இவருக்கும் நல்லது தான். அதனால் இந்த காரியங்களை அதிகாரிகளாக இருக்கா கட்டாயம் பண்ணணும். துஷ்டர்கள்கிட்ட நிறையா பைசா சேர்த்து வைக்கக்கூடாது, அதை அபகரிக்கணும் அப்படின்னே மனுஸ்மிருதியில் இருக்கு. இதுதான் சட்டம். அந்த சட்டப்படி
திருவெங்கியாழ்வார் செஞ்சது சரிதான். ஏன்னா கணக்கெழுக்கு இல்லாமல் அங்க சொர்ணங்கள்லாம், சொர்ண விக்கிரகமே பிரம்மாண்டமான சொர்ண விக்கிரகங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கா அவா. அதெல்லாம் ராஜாவுக்கு தானே சொந்தமா இருக்கணும். எப்பவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அது ராஜா, அதனால தான் டேக்ஸ் போடுறோம் ஆமாம். அதனால தான் நம்ம ராஜ்யங்கள்லாம் இப்பவும் வரி போட்டுன்னு இருக்கா. ஏன்னா ஒரு இல்லை ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ராஜாவுக்கு சொந்தம் அது. அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து விடணும். அது தேசத்தில் எல்லாருக்குமே உபயோகப்படும். கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா எல்லாருக்கும் உபயோகப்படும். இதுதான ராஜசாஸ்திரம். அப்படி இல்லாமல் இவாகிட்ட நிறையா இருக்குது. அப்போ திருவெங்கியாழ்வார் பார்த்தா அவ்வளோ இருக்கக்கூடாது. இவர் ஒரு ராஜாவாக இருந்தவர், திருவெங்கியாழ்வாரே ஒரு ராஜாவாக இருந்தவர் தானே. அப்போது அதனால் நேராக அங்கே போய் அவளை ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்டினார் அப்படின்னு. ஜித பாஷ்ய ஜினாதிமணி பிரதிபா அப்பி வைதிகயன் இவ ரங்கபுரே மணிமண்டபவ பிரகணானே விததே பரகாலமுனி பிரணமே மகிதான் அப்படின்னு பராசரப்பட்ட ஸ்லோகம். பிற மதத்தைச் சேர்ந்த ஜெயினர்கள் முதலானவர்களை எல்லாம் ஜெயிச்சு அந்த பிரதிமைகளை கொண்டு வந்து பிரதிமா அப்படி வைதிகையன்னு அதையும் வைதிகமாக்கிட்டாராம் திருவங்கியாழ்வார். அவைதிகமாக இருந்தது, மனுஷா இல்லை. அவளுடைய ஐஸ்வர்யம் இருக்கு, அவளுடைய செல்வம், அதுவே அவைதிகமாக இருந்தது. அதே ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்டி அதையும் வைதிகமாக்கிட்டார் திருவங்கியாழ்வார். அவர் கட்டின அந்த கோபுரங்களையும் அந்த பிராகாரங்களையும் நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற பராசர பட்டன் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில். அதனால அந்த மாதிரி ரீதியில் இது தோஷம் கிடையாது. விகாச சுவாமி தேசியன் அருளை செய்த அந்த ஒரு கிரந்தம் இருக்கு, ஸ்தேயா விரோதங்கிறது. அது தவிர இங்கேயே பரகா இந்த பரமத பங்கத்திலே சாதிச்சிருக்கேன். ஸ்தேய சாஸ்திரமும் யா அசாதுப்யோர்த்தமாதாய சாதுப்யசம்ப்ரயச்சதி என்கிறபடியே க்ஷத்ரியாதிகளுக்கு பரகாலாதி நியாயத்தாலே தர்மோபயுக்தமாக பிரவிருத்தம் காமசாஸ்திரம் ஸ்வதார சந்தோஷார்த்தமாய் தர்மாவிருத்தோ பூதோஸ் பூதேஷு காமோஸ்தி பரதர்ஷப என்கிற பாபரஹித காம உபயுக்தமாகையாலும் அதிர்ஷ்ட பஞ்சபுருஷ பரஸ்திரி விஷய நிஷேதாதிகள் சொல்லுகையாலும் அப்படின்னு ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு இது. அதனால் அந்தந்த சாஸ்திரம் அது இதுக்கு வந்திருக்கு, தப்பு இல்லைங்கிறார். அதனால் இப்படி திருவெங்கியாழ்வார் செய்தது, அவர் ஒரு ராஜாவாக இருந்தபடினால ராஜா செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் சொத்து சேர்த்து வச்சிருந்த இடத்துலேருந்து பிடுங்கி அது எங்கே குறைவாக இருக்கோ அங்கே வச்சு அதை சரியாக்கினார் அப்படிங்கிறபடினால இது விரோதம் கிடையாது, இது தப்பு கிடையாது அப்படிங்கிறத சுவாமி தேசியன் சாதிச்சிருக்க. அதை வச்சுட்டு இந்த திருநாமம் பரகால கிருத்த ஸ்வர்ணபிம்பஸ்தேய அவிரோதத்திற்கு கலியன் செய்த ஸ்வர்ணபிம்பஸ்தேயம் தங்கச்சிலை களவு அது விருத்தம் என்று அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகாரவித். முதலே சொன்னேன், நம்மளுடைய மதத்தை பரமத பங்கத்தை முதல்ல சாதிக்கிற பரமத பங்கம்னா பரண பிரன் அர்த்தம், மற்ற மதங்களை கண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முதல்ல நம்முடைய மதத்தை தான் இதுக்கு சொல்கிற, அப்புறம்தான் மற்ற மதத்துக்கு போகிற. பரமத பங்கம்னு பேர் வச்சு அப்போ மற்ற மதத்தை கண்டிச்சுட்டு விட்டுற வேண்டியது தானே. இவர் தன் மதத்தை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இது ரெண்டு விஷயமே முக்கியம். நம்ம மதத்தில் தோஷம் இல்லைங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், அவா மதத்தில் தோஷம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அது எம்பெருமானார் வந்து சீபாஷ்யத்தில் அருளியிருக்க. சரிதான், நம்ம நம்ம மதம் இப்படி அவா மதம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிடக்கூடாதான். நம்ம மதத்தில் தோஷம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா நமக்கு சிரத்த குறைஞ்சிடும். நம்ம மதத்தில் பின்னாடி வரும், அவள் அப்படி சொல்கிறான் நம்ம இப்படி சொல்கிறோம், சரி அவள் இஷ்டப்படி சொல்லிகிட்டு இருக்கா, இதை சண்டை இதுக்கு சச்சரவு இதுக்கு ஒன்றும் வேண்டாம்னா. சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், ஆனால் நம்ம மதத்தினுடைய பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இல்லை, இது அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது அப்படின்னு பத்தோட பதினொன்னா இது சொல்லக்கூடாது. இது உண்மையான மதம், இது வைதிகமான மதம், இது எம்பெருமான் உகந்த மதம் அப்படின்னு இந்த பெருமையெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுன்னா போகாது, அவன் மதம் தப்புங்கிறதும் தெரிஞ்சுக்கணுங்கிற சிவாஷியத்தில்.
என்ன சரி நம்ம மதமும் சரி அவ மதமும் சரி அப்படின்னு சமரசம் சமரசங்கள்லாம் இந்த இடத்துல கூடாதுன்னுட்டேன் சமரசம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ண வேண்டியதுதான் இந்த இடத்துல கூடாதுன்னா போய் இந்த இடத்துல கூடாதுன்னா நம்ம மனசுக்குள்ள இந்த சமரசம் பண்ணிக்க கூடாது எதுவானா என்ன அப்படின்னு சமரசம் பண்ணக்கூடாது நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணணும் கேட்டா நம்ம மதம் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும் மற்ற மதத்துல என்ன தோஷமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அதனால அவ மதம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம மதம் தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதனால ஸ்வர்ணபிம்பஸ்தேய அவிரோதத்திற்கு அதனால அடுத்தது என்ன கேட்டான்னா பரமத பங்கத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா நம்ம மதத்தை சொல்லி இதுல தோஷம் இல்லை அப்படிங்கிறார் பிற மதத்தை சொல்லி அதுல தோஷம் இருக்கு அப்படிங்கிறார் ரெண்டு விஷயமும் சொல்றதுதான் பரமத பங்கம் அப்படிங்கிறது கேட்டா சில பேர் பரமத பங்கம் அப்படின்னா பிற மதர்களை பங்கி பங்கம் பண்றது தானே அதுல நம்ம மதம் எதுக்கு அப்படின்னு கேட்பான் இன்னும் சில பேர் சீபாஷியத்துல வந்து எம்பெருமானார் சீபாஷி அவர்களும் போது முதல்ல அத்வைத மதம் தான் சொல்லிருக்கார் ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கார் அத்வைத மதத்தை அப்புறம் அதை கண்டிச்சிருக்கார் அதுக்கப்புறம் தான் சீபாஷியமே வருது சீபாஷி ஆர்வத்தை முதல்ல இதுதான் வருது இது எதுக்கு பண்ணார் இவர் அப்படின்னு கேட்பான் உண்மையில அப்படி கிடையாது எம்பெருமானதே சாதிச்சிருக்கார் எதையுமே சமமா நினைக்கக்கூடாது இதுக்கு அது சமம் அப்படின்னு நினைச்சிட கூடாது ஏதாவது தோஷம் சொன்னா அவளுக்கு ஒரு தோஷம் நமக்கு அந்த தோஷம் அப்படின்லாம் நினைக்க கூடாது ரொம்ப சாஸ்திரத்துல பரிச்சயப்பட்டவாளுக்கு இந்த விஷயம் சரியா புரியும் நம்ம மதத்தினுடைய பெருமைகள்லாம் புரியும் இப்ப தேசியன் என்ன பண்ணிருக்கார் பரமத பங்கத்துல முதல்ல தன் மதத்தை சாதிச்சிருக்கார் அதே மாதிரி நம்ம மதத்துல யாரும் எந்த தோஷமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் சாதிச்சிருக்கார் நம்ம மதத்துல யாராவது விரோதத்துல தோஷம் சொன்னா அதுக்கு பரிகாரம் சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கார் அதுக்கு விரோத பரிகாரம் அப்படின்னு பெயர் விரோத பரிகாரம் நம்ம மதத்துல நம்ம ஆச்சாரியாளுடைய அர்த்தத்துல ஏதாவது விரோதம் வருவானால் அதுக்கு பரிகாரம் விரோதம் கிடையாது அப்படின்னு ஸ்தாபிக்கிற ஒரு புஸ்தகம் அதுக்கு விரோத பரிகாரம் அப்படின்னு பெயர் மணிப்பிரவாளத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகம் 108 விஷயங்கள் எடுத்திருக்கார் அதுல 108 விஷயங்கள் எடுத்து 108 விரோதம் உண்டு போல தோணும் ஆனால் விரோதம் இல்லை அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கார் அந்த விரோத பரிகாரம் அப்படிங்கிற கிரந்தத்தை திருவேந்திபுரத்துலாம் சுவாமி தேசிகம் பண்ண அப்படின்னு சொல்லுவான் அதனால அதை வச்சு நீங்க ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகார வித்து ஸ்வதந்திர தன்னுடைய மதத்தில் அஷ்டோத்தர சத 108 விரோத பரிகார வித்து விரோத பரிகாரத்தை செய்தவர் நம்ம மதத்தில் 108 விஷயத்துல விரோதம் வராது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகார வித்து விரோத பரிகாரம் அப்படிங்கிற கிரந்தம் இது வந்து சுவாமி தேசிகன் கடைசியில அருளி செய்த கிரந்தம் அப்படின்வா கடைசியிலேன்னா ரொம்ப கடைசியில அதாவது சுவாமி தேசிகனுடைய 90 திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் ரகசியத்ரேசாரம் அருளி செய்தார் தேசிகன் ரொம்ப வயசான காலத்துலாம் ரகசியத்ரேசாரமே அருளினார் ரொம்ப உத்தமமான கிரந்தம் அது அருளின் அப்புறம் தான் தேசிகனுக்கே அவதாரத்துல ஒரு திருப்தி ஆச்சு அப்படின்னு சொல்லுவா அதுக்கப்புறம் வந்த கிரந்தம் தான் இந்த விரோத பரிகாரம் அப்படிங்கிறது ஏன்னா இதுல யாராவது இத்தனை ஆனப்பட நம்ம விதத்துல யாராவது விரோதம் சொல்லிட்டான்னா அதுக்கு பரிகாரமா அந்த விரோத பரிகாரத்தை பண்ணார் இது திருவேந்திபுரத்துல அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம் அதனால அதை வச்சுன்ன அந்த திருநாமத்தை இங்கேயே போட்டுட்டார் ஏன்னா இப்ப திருவேந்திபுரத்தை பத்தி சொல்லிட்டு வர அப்படின்னால திருவேந்திபுரத்துல என்னென்ன கிரந்தங்கள் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்துன்னு வரும்போது ஸ்தோத்திரம் 9 ஸ்தோத்திர பிரபந்தங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரமத பங்கம் அப்படிங்கறத அருளி செய்தார் திருவேந்திபுரத்துல அதுக்கப்புறம் ஸ்தேயாவிரோதம் அப்படிங்கறத திருவேந்திபுரத்துல அருளி செய்தார் அதுக்கப்புறம் விரோத பரிகாரம் அப்படிங்கறதையும் திருவேந்திபுரத்துல அருளி செய்தார் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி எண்ணிக்கோ பண்ணினா கூட திருவேந்திபுரத்து விஷயத்த சொல்லி முடிச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை இங்க சொல்லிட்டார் ஸ்வதந்திர தன் மதத்தில் அஷ்டோத்தர சத விரோத 108 விதமாக விரோத சங்கைகள் வரும்போது அதுக்கு பரிகார வித்து அதை பரிகாரம் பண்ணியார் சுவாமி தேசிகன் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகார வித்து இந்த விரோத பரிகாரம் ரொம்ப உத்தமமான கிரந்தம் ரொம்ப நல்லா இருக்கும் அது
அதுல சுவாமி தேசிகன் கேட்டிருக்கிற கேள்வி இல்ல, நாம கேட்க வேண்டிய கேள்விகள். ஐயோ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு கேக்குறாரு. ஐயோ நாம இதை கேட்காம போயிட்டோமே தோணும் நமக்கே, அப்படி ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் அவரே சொல்றார். விரோத பரிகார கிரந்தத்தை சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி சுவாமி தேசிகனுடைய குமாரர் திருக்குமாரர் நயனாச்சாரியாரே சாதிச்சிருக்கார். விரோத பரிகாரம் மணிப்பிரவாளத்தில் இருக்கு, அதை மாத்தி சம்ஸ்கிருதத்தில் மாத்திருக்கார். ஏன்னா மணிப்பிரவாள்னா எல்லாருக்கும் புரியாது, சில பேருக்கு தான் புரியும், சம்ஸ்கிருதம்னா நிறைய பேருக்கு புரியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம் விரோத பரிகாரம் அப்படிங்கிற கிரந்தம். ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகார வித்து. அடுத்த திருநாமம் இனிமே அடுத்து மறுபடியும் ஸ்தோத்திரங்கள் ஆரம்பம். ரகு புங்கவகத்யசிற்கு கிருத கோபால விம்சதி. ரகுபுங்கவ கத்யசிற்கு, ரகுபுங்கவன் அப்படின்னா ரகுகுல சிரேஷ்டனாக அவதாரம் பண்ண ஸ்ரீராமன், அவனுக்கு கத்யசிற்கு கத்தியத்தை அருளி செய்தவர். ஸ்ரீராமன் விஷயமாக ரகுவீர கத்தியம் அப்படின்னு ஒரு கத்தியத்தை அருளி செய்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் கிருத கோபால விம்சதி, கோபாலனை குறித்து விம்சதி 20 ஸ்லோகம் அருளி செய்தவர். கோபால விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் அப்படின்னு இந்த ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம். இதுல சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பத்தியமா இருக்கும், ஆனா ரகுவீரம் மாத்திரம் கத்தியம், அதாவது சம்ஸ்கிருதத்துல சாகித்யங்களை பத்தியம் என்னும் கத்தியம் என்னும் சம்பு என்னும் மூணு விதமா சொல்ற வழக்கம். பத்தியம்னா ஸ்லோகமா இருக்கும், ஸ்லோகங்கள்னா இத்தனை எழுத்து இத்தனை வரி இருக்கணும் கணக்கெல்லாம் உண்டு அப்படி இருக்கும் போயம். கத்தியம் அப்படிங்கிறது ப்ரோஸ், அது அது ஸ்லோகமா இருக்காது, அது உரை நடையா இருக்கும். இப்போ சுவாமி தேசிகன் எல்லா ஸ்தோத்திரமே முக்காவாசி பத்தியம்தான் இருக்கும், போயமா தான் இருக்கும், ஆனா ரகு குங்கவ கத்தியஸ் இருக்கு, அந்த ஸ்ரீ ரகுவீர கத்தியம் இருக்கும் இல்லையோ அதை மாத்திரம் கத்தியமா பண்ற, ஒரு ஸ்லோகமா பண்ணாமல் கத்தியமாக அருளி செய்கிறார். ராமனை பற்றி கம்பீரமான கத்திய ரூபமான ஸ்தோத்திரம் ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறது சொன்னா கேட்கறதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும், அர்த்தங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா இன்னும் ஆனந்தமா இருக்கும். கிருத்துகர சிகரி கந்து கவி கிருத்தின் முக ஜகதருந்துத ஜித ஹரி தந்த தந்துரோதந்த தசவதன தவன குசல தசசத புஜமு கந்துபதி குல ருதிர ஜரபரித பிருத்துதர தட ததர்ப்பித பிருத்துக பிருகுபதி விகதி சுகதி விகதி கரணத பரிடிஷு பரிக அப்படின்னு வரும். சொன்ன ஜடகி ரண சக்கல தர ஜட்டில நடபதி மகுட்ட தட நடன பட்டு விபுத சரித திவகுல மதுகரண லலித பத நலினரஜ உபமிருதித நிஜபிருஜின ஜகதுபல தனுரு சிர பரம முனிவர யுவதி நுத. சொல்லும் போதே ஆனந்தமா இருக்கும், சல 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 போற மாதிரி இருக்கும். அதனால கத்தியமும் ஒரு ஆனந்தம் தான், பத்தியமும் ஒரு ஆனந்தம் தான், செம்பு அப்படிங்கிறது கத்தியம் பத்தியம் ரெண்டும் கலந்தது, இப்படி மூணு விதமா இருக்கு. சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீ ரகுநாதன் விஷயமாக கத்திய ரூபமாக ஸ்லோக ரூபமா இல்லாமல் கத்தியமாக ஸ்ரீ ரகுவீர கத்தியம் அப்படிங்கறத அருளி செய்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த திருநாமம். அதில் கடைசியில் கத்தியமாகவே பண்ணி கடைசியில் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, கடைசியில் ஒரு ஸ்லோகம், நடுவில் எல்லாம் கத்தியம். ஆரம்ப ஸ்லோகம் ஜெயத்யாசிரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணி அதுக்கப்புறம் கம்பீரமாக ஜெய ஜெய மகாவீரான்னு ஆரம்பிக்கிறார் கத்தியம் ஆரம்பம். இது மாதிரி கடைசியில் முடிக்கும்போது நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படின்னு ஸ்ரீராமனை சேவிக்கும்படி ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் பண்ணுறது, அதை சொல்கிறது தான் இத்தனை ஆரம்பித்தேன். கடைசியில் பலஸ்ருதியாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ரகுவீர கத்தியம் பாராயணம் பண்ணுறவளுக்கு பலன் வேணும் இல்லையா. கவிகதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்பகம்பீரம் பவபய பேஷஜமே தத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா. அழகான விஷயம் சுதியா, புத்திசாலிகளை இந்த மகாவீர வைபவத்தை படியுங்கள் அப்படிங்கிற
ஏன்னா புத்திசாலியிலே படிங்கலாம், புத்திசாலியா இருந்தா அதை படிக்கவே முடியும். அதான் கஷ்டம் இது. லேட்டா மாத்தி மாத்தி படிச்சிருவா சில பேர். இங்கே சேர்க்க வேண்டியது அங்கே சேர்த்து, அங்கே சேர்க்க வேண்டியது வேற இடத்துல சேர்த்து சொன்னா அர்த்தம் புரியலன்னு தெரிஞ்சு. அதனால பட்டாசை இந்த பாராயணம் பண்ணுங்கோ, இந்த படியுங்கோங்கிற நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு. பவ பய பேஷஜம் மேத்தது, சம்சாரங்கிற பயத்துக்கு மருந்தாது. அதனால பவபய பேஷஜம் மேத்தது. அப்போ இந்த ரவீர கத்தியத்தை பற்றி சாமி தேசியம் சொல்லும்போதும் கவி கதக சிம்ம கச்சிதம் கவிதாருக்கே சேகாசிரியான தேசியன் அருளிச்சு இது கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படிங்கிற. ஒரு பக்கம் பார்த்தா கடோரமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சுகுமாரமாக இருக்கு, அப்படின்னா மிருதுவாக இருக்கு. வேகமாக சொல்ல முடியல அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மிருதுவாக இருக்கும். ஆஹா, கடோர சுகுமார கும்ப கம்பீரம் இப்படி எல்லாம் சேர்ந்துருக்கு, எல்லா பாவமும் சேர்ந்துருக்கு, எல்லா விதமான அழகும் சேர்ந்துருக்கு இந்த ரகுவீர கத்தியத்தில். பவ பய பேஷஜம் ஏத்தது, சம்சாரங்கிற பயத்துக்கு மருந்து இது. இதை பட்டத மகாவீர வைபவம், மகாவீர வைபவங்கிறது தேசியம் வச்ச பெயர். ரகுவீர கத்தியம் நாம் சொல்கிறோம், மகாவீர வைபவம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அவர். இப்படி இருந்தால் இந்த வீரன்கிறது தேசியம் ரொம்ப முக்கியம். ஜெய ஜெய மகாவீரன் தான் ஆரம்பம், ஜெய ஜெயந்தான் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீராமனுக்கு ஜெய ஜெயம் தானே, ஸ்ரீராம ஜெயம் தானே பண்ணணும், ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதினா நமக்கு ஜெயம் தானாக வரும். அந்த ரீதியில் ரொம்ப உத்தமமான கத்தியத்தை பண்ணவர். அந்த அர்த்தமும் இந்த திருநாமத்தில் கிடைக்கிறது. ரகு புங்கவ கத்தியசக்தி, புங்கவனா உத்தமன் அர்த்தம். ரகுகுல உத்தமன் ஸ்ரீராமன், அவனை பற்றி கர்ப்பம் கத்தியம் அருளி செய்தவர், இல்லை உத்தமமான கத்தியம் அருளி செய்தவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்த திருநாமம் கிருக்க கோபால விம்சதி. கோபால விம்சதி அப்படிங்கிறது கண்ணனை பற்றி 20 ஸ்லோகம் பண்ண, ஒரு 20 ஸ்லோகம் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தவர். இது ரொம்ப பிரசித்தமானது. ரகுவீர கத்தியமும் பிரசித்தம், கோபால விம்சதியும் பிரசித்தம். இத்தனன்ய மனசா விடன்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வத்தம் கிமபி யௌவத பிரியம் அப்படின்னு கோபால விம்சத்திலேயே கடைசியில் சொல்கிறார். இத்தனன்ய மனசா விடன்மிதாம், வேற மனசு இல்லாமல் கிருஷ்ணனை மாத்திரம் மனசில் நினைச்சு இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ணேன் அப்படிங்கிற, வேற எதுவும் மனசில் நினைக்கல. கண்ணன்கிட்டயே மனசு ஈடுபட்டு இருந்தால் இப்படி ஒரு ஸ்தோத்திரம் வருவான். ஏன்னா அத்தனை அழகாக இருக்குது கண்ணனுடைய பல விதமான லீலைகளும், பல விதமாக கிருஷ்ணன் சேவை சாதிக்கிற வைபவத்தையும் சொல்கிற ஒரு கிரந்தம் அது கோபால விம்சதி அப்படிங்குறது. சின்ன வயசில் கண்ணன் எப்படி இருந்தா, உரல்ல அம்மா கட்டும்போது எப்படி இருந்தா, வெண்ணை திருடும்போது எப்படி இருந்தா, பூத்தனா சம்ஹாரம் பண்ணும்போது எப்படி இருந்தா, மருத மரத்தை முறிச்ச போது எப்படி இருந்தா, கோபிகா ஸ்திரீகளோடு கூட ஜலக்கிரீடை பண்ணும்போது எப்படி இருந்தான், இது எல்லாத்தையும் காமிக்கிற ஒரு படம் பிடிச்சு காமிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒன்று ஒன்றுமே படம் பிடிச்சு காமிச்சு அவன் என்னுடைய மனசில் இருக்கான், மனசில் இருக்கான் அப்படிங்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண ரூபங்கள், பகவானுடைய ரூபம் இருக்குள்ளோ திருமேனி, அதுவே நிறைய கிருஷ்ண அவதாரத்தில். ஏன்னா வேணுகோபால கிருஷ்ணன் இருக்கார், ராதாகிருஷ்ணன் இருக்கார், கோவர்தன கிரிதாரியான கிருஷ்ணன் இருக்கார், கட்டுண்ட கண்ணன் இருக்கான், குழந்தை கண்ணன் இருக்கார், படுத்துண்ட குழந்தை கண்ணன் இருக்கார், இப்படி எத்தனையோ விதமான கிருஷ்ணன் உண்டு. ருக்மணி கிருஷ்ணன் இருக்கார், அஷ்டமகிஷியோட கிருஷ்ணன் இருக்கார். கிருஷ்ணனுடைய ரூபங்கள்லாம் அநேகம் இருக்கும் இல்லையோ, அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபங்களை எம்பெருமானுடைய அழகான திருமேனியனை எடுத்து அதை வர்ணித்து அதை தன் மனசில் வச்சிருக்க சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இந்த கோபால விம்சதி பார்த்தா தெரியும். 20 ஸ்லோகத்திலையும் 20 ரூபம் சாதிச்சிருக்கார். இத்தியனன்ய மனசா, வேற எதையும் நினைக்காமல் இந்த ரூபத்தையே தான் நினைச்சிருக்காரா அவர். அதனால இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, வேற எதுவும் வேண்டாம், அர்ச்சாவதாரம் கூட நினைக்கல போல இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோன்னா அர்ச்சாவதாரம் இருக்கட்டும், ஏன்னா கோபால விம்சதியில எந்த கோபாலனை பண்ணார் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஊர்ல இருக்கிற கோபாலனை குறித்து கோபால விம்சதி பண்ணார், எந்த ஊர்ல இருக்கிற ராமனை குறித்து ரகுவீர கத்தியம் பண்ணார் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் எங்கள் ஊரில் பண்ணார் அப்படிங்கிறா. எப்படி வேணா இருக்கட்டும், வேற எதுலேயும் மனசு ஈடுபடலை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூபம் தவிர அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். அதனால் இத்தியனன்ய மனசாக நிர்மிதம்
வெங்கடேச கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே. திவ்யமான வேணு ரசிகன் எம்பெருமான், திவ்ய வேணுக்கு ரசிகன். அதே கோபால விம்சத்திலே சொல்லும் போது அழகான ஒரு ஸ்லோகம், அகராஹித சாரு வம்சநாளாக முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வேற வச்சிருக்க. இந்த மாதிரியான ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு ரூபந்தான் எனக்கு கடைசியில சேவை சாதிக்கணுங்கிற, அந்திம பிரயாணத்துல சேவை சாதிக்கணும், கடைசி பிரயாணம் இருக்கும் இல்லையோ அப்போ கிருஷ்ணன் சேவை சாதிக்கணும். அதராகித சாரு வம்சநாளாக, அழகான ஒரு புல்லாங்குழலை தன்னுடைய திரு அதரத்தை வச்சிருக்கணும் கிருஷ்ணன். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, சிரஸ்ல மயில் தொகையெல்லாம் சொருகின கண்ணன் எனக்கு சேவை சாதிக்கணும். கரிநீல சிலா விபங்க நீலாக, இந்திர நீலக்கல்லுடைய உள்பாகம் மாதிரி கருப்பா பிரகாசிக்கக்கூடிய ரூபம் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட பிரதிபாக, அப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் எனக்கு இருக்கட்டும், என்னுடைய அந்திம காலத்தில் இருக்கட்டும், வந்து சேரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. ஆக கோபாலன் விஷயமாக 20 திவ்ய ரூபங்களை எடுத்து, முதல்ல வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷம் அப்படி ஸ்தோத்திரம் பிரசித்தம் ஸ்லோகம் இது. ஜெயந்தியில எம்பெருமான் சம்பவம் அவதாரம் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு 20 ரூபத்தை அருளி செய்கிற, அதுக்கு கோபால விம்சதி அப்படின்னு, விம்சதி அப்படின்னா 20 அப்படின்னு அர்த்தம். திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். அப்படி இந்த கோபால விம்சதி யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் சேவை சாதிப்பான் அப்படிங்கறதுதான் பலனா. பொதுவா பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ஹைகிரிய ஸ்தோத்திரம் சேவிச்சா என்ன பலன், பாராயணம் பண்ணா என்ன பலன் அப்படின்னு கேட்டானா, வாகர்த்த சித்தி வரும், நல்ல வாக்கும் நல்ல அர்த்தமும் தெரியும். அதாவது நல்ல வாக்கு நல்லா பேச வரும், நல்ல அர்த்தம் தெரியும்னா நல்ல ஞானம் வரும், நல்லா பேச வரும் நல்ல ஞானம் வரும் அப்படிங்கிறது ஹைகிரிய ஸ்தோத்திரத்துக்கு பலன். ஸ்ரீஸ்துதிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி. ஸ்ரீஸ்துதியில பிராட்டியை பற்றி ஸ்தோத்திரம் தானே, இந்த ஸ்தோத்திரத்தை யார் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு சகல குசலங்களும் வந்து சேரும், சகல குசலங்களுடைய எல்லை நிலையில் அவள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். எல்லா பலனும் எல்லா ஸ்தோத்திரம் கொடுக்குன்னா கூட விசேஷித்து ஒரு பலன் இருக்கும். அந்த பலனை கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிற வழக்கம், அதுக்கு பலஸ்ருதி அப்படின்னு பேர். பலனை பற்றி சொல்கிற ஸ்லோகம் எல்லா எல்லா ஸ்தோத்திர பாடத்திலுமே இந்த மாதிரி கடைசி ஸ்லோகம் அப்படி ஒரு பலனை சொல்றதா தான் இருக்கும். விசேஷமான பலனை கொடுக்கறது தான் எல்லா ஸ்தோத்திர பாடமுமே. அப்ப இந்த கோபால விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையோ, இதை நம்ம பாராயணம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அதுதான் அழகா சொல்றார், சித்தி அனன்ய மனசா சமீக்ஷிதா வெங்கடேஷ் கவினா ஸ்துதிம் பட்டன்னு திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே. இந்த பாராயணம் பண்ணா, கோபால விஷய பாராயணம் பண்ண அந்த வேணு ரசிகனான எம்பெருமானை கண்ணனை நேர பார்க்கலாம். அதுதான் இதுக்கு பலனே. வேற ஆத்துல இது வரும் அது வரும், இந்த ஐஸ்வர்யம் கொடிக்கும், அதெல்லாம் ஸ்ரீஸ்துதி முதலான ஸ்தோத்திரங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா இதுல இத்தனை பாவம் தேசிகனுக்கு இருக்கு. அவர் 20 ஸ்லோகம் பண்ணாரே தவிர அவர் பகவான் நேர பார்த்துட்டு இருக்கார். மனசு கண்ணால நேர பார்த்து, மனசே ஒரு கண்ணாக்கி அந்த கண்ணால கண்ணனை நேரா பார்த்து அந்த அனுபவத்துல பண்ண ஸ்தோத்திரம் இந்த கோபால விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரம். அதே மாதிரி நாமளும் ரொம்ப ஸ்ரத்தையோட இந்த கோபால விம்சதிய பாராயணம் பண்ணா நமக்கும் கிருஷ்ணன் வந்து காட்சி கொடுப்பான். திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். வேணு ரசிகனை பார்க்கலாம், யார் அது அப்படின்னு கேட்டா, தெய்வதம் கிமபிங்கிறார், அதுக்கு சமமான தெய்வதம் கிடையாது. எத்தனை தெய்வதம் லோகத்துல இருந்தா கூட ஒரு சௌந்தரியத்துல இதுக்கு சமமான ஒரு தெய்வதம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே அப்படிங்கிறார் இல்லையா, ஒரு அத்வைதி அருளி செய்கிற அத்வைத சாஸ்திரங்கள்ல எழுதுற. எத்தனையோ அத்வைதங்கள்லாம் இருக்கு, நாகுலாம் எத்தனையோ சாஸ்திரம் பண்றோம், வாதம் பண்றோம், உலக எல்லாம் பொய் அப்படிங்கிறோம், பரபிரம்மங்கிறோம், அதுக்கு குணம் கிடையாதுங்கிறோம், அதுக்கு ரூபம் கிடையாது அப்படிங்கிறோம்,
அத்வைதத்தை நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் மறந்து போயிடுங்கிறாரு. கண்ணனுடைய ரூபத்தை பார்த்தா அத்வைதம் எல்லாம் மறந்து போயிடும் எனக்கு. கிருஷ்ணாற்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே, கிருஷ்ணனை காட்டும் உயர்ந்த தத்துவம் எதுவும் கிடையாது. உலகம் பொய்யா மெய்யா பிரம்மம் எப்படி இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கிருஷ்ணன் போரும் அப்படின்னு சொல்லுவாராம் அவர். வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறார். அந்த சௌந்தரியத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. பொய் மெய்யுங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சௌந்தரியம் அது. அது நம்ம விசாரத்துக்கு வர வேண்டிய விஷயம் இல்லை, அது அது நம்ம மனசுல பிடிபட வேண்டிய விஷயம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சௌந்தரியங்கிறது அப்படின்னு அத்வைதிகள் எழுதுறார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு திவ்ய வேணும் ரசிக்கனே கோபால விம்சதி மூலமா நேரம் பார்க்கணும் அப்படின்னு. நேரம் பார்க்க முடியும் அப்படின்னா கோபால விம்சதி மூலமா நேரம் பார்க்க முடியும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை வச்சு பார்த்தா பகவானே நேரம் வந்து நிப்பானா. அதனால திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே, சமீக்ஷதேன்னா நன்னா பார்க்கலாம். தெய்வத்தம் கிமப்பி யௌவத பிரியம், அது யௌவத பிரியம்னா இளைஞர்களுக்கும் இல்லை சிறு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருந்த கிருஷ்ணன் அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற, சிறு பெண்களுக்கெல்லாம் பிரியமா இருந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறபடினால அந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துற, அதாவது கிருஷ்ணன் விஷயத்துல எல்லாருமே சிறு பெண்களா மாறிடணும், மொத்த பேரும் மாறி அவன்கிட்ட பிரேமத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த ராசலீலை முதலான வைபவத்தினுடைய ஒரு சுருக்கம். அதனால ரகுபுங்கவம் ரகுபுங்கவ கத்தியஸ்திருக்கு அப்படின்னு சிரேஷ்டான ராமனை பத்தி சிரேஷ்டமான கத்தியம் பண்ணவர் கிருத கோபால விம்சதிஹி அப்படின்னு கோபாலனை பத்தி அருளி செய்யும் போது பத்தியத்துல நம்ம மனசுல கோபாலன் வந்து நிற்கும்படியாக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இந்த ரகுவீர கத்தியம் கோபால விம்சதி இது ரெண்டுமே அர்ச்சாவதாரத்தை பத்தினது கிடையாது. அர்ச்சாவதாரத்தை பாடினதான் இதுல எங்குமே இல்லை. இத்தியனன்ய மனசா அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா. அர்ச்சாவதாரத்தில் கூட மனசை கொடுக்காமல் கிருஷ்ணனுடைய திருமேனியில ஈடுபட்டார் அப்படின்னு. ஆனாலும் இது ரெண்டுமே திருவேந்திபுரத்துல தேசிகன் அருளை செய்ததா சில பேர் சொல்றது உண்டு. அதனால திருவேந்திபுரத்துல பண்ண பிரபந்தங்களை சொல்லிட்டு வரும்போது இதையும் சேர்த்துட்டார். இன்னும் சில பேர் தேவராஜ பெருமாள் சன்னிதியில வைசாக உற்சவத்துல காஞ்சிபுரத்துல ஆறாம் உற்சவத்துல வேணுகோபாலன் திருக்கோலம் உண்டு, அப்போ தேசிகன் வந்து கோபால விம்சதி அருளை செய்தார் அப்படின்னு சில பேர் இவர்கள்லாம் சொல்ற வழக்கம் இருந்தா கூட இதெல்லாம் வெறும் சொல்றதுதான். ஆனா இதுக்கெல்லாம் சரியான பிரமாணம் எதுவுமே கிடையாது. இல்ல கிருஷ்ணா மனசுல நினைச்சுன்னு சொன்னார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ரெண்டு கிரந்தம் ஆச்சு. இப்போ திருவேந்திபுரத்துல தேவநாத மங்களாசாசனம் ஆகி அங்கு இத்தனை ஸ்தோத்திரங்கள்லாம் அள்ளி செய்து ஆரம்பிச்சுட்டார். நீ அடுத்து நேர திருக்கோவலூர் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி அப்படியே தேசிகன் செய்யக்கூடிய வைபவங்கள்லாம் அடுத்தடுத்த திருநாமங்கள்ல வரப்போடு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.